அனைவருக்கும் என் வணக்கம். தமிழ் 10ஆம் வகுப்பு இயல் 2 முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டில் உள்ள தலைப்பு நல்லோர் விருச்சி கேட்டல் என்ற பகுதியில் உள்ளது. சங்க இலக்கியங்கள் என்று குறிப்பிடப்படும் பழந்தமிழ் நூல்களின் தொகுப்பு 8 தொகை 10 பாட்டு. 10 பாட்டு திருமுருகாற்றுப்படை, பொருநர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடு கடாம் இவையாவும் 10 பாட்டுகளாகும். இந்த 10 பாட்டில் 5வது பாடலாக இடம்பெற்றுள்ளது தான் முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டுக்கு காடும் காடு சார்ந்த இடம், மலை, அருவி, சூரியன் ஆகியவை இயற்கை என்று கூறுகிறோம். மனிதனால் கட்டப்பட்ட வீடு, மனிதன் கையால் செய்யப்பட்ட பொருள்கள் அனைத்தும் செயற்கையாகும். முல்லைப்பாட்டினுடைய நமக்கு பாடப்பகுதியாக வந்துள்ளதை எழுதிய ஆசிரியர் நப்பூதனார். இவர் எழுதிய பகுதியில் நல்லோர் விருச்சி கேட்டல் என்ற பகுதியை நாம் இப்பொழுது கற்க உள்ளோம். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை நீர் செல நிமித்தம் மால் போல பாடு இமில் பனிக்கடல் பருகி வலன் ஏர்பு கோடு கொண்டு, கோடு என்பது மலை, கோடு கொண்டு எழுந்த கொடுஞ்சளவு எழிலி பெரும் பெயல் பொழிந்த சிறு புன்மாலை. இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அகன்ற உலகத்தை வளைத்து பெருமழை பொழிகிறது, வளம்புரி சங்கு பொறித்த கைகளை உடைய திருமால் குறுகிய வடிவம் கொண்டு மாவழி மன்னன் நீர்வார்த்து தருவது போல மேகங்கள் உருவாகி மழை பொழிகின்றது. ஒலிக்கும் கடலின் குளிர் நீரை பருகி பெருந்தோற்றம் கொண்டு வளமாய் எழுந்து மலையை சூழ்ந்து விரைந்த வேகத்துடன் பெருமழை பொழிகிறது. அப்பொழுது சிறு புன்மாலை, சிறு புன் என்பது துன்பம், சிறு துன்பம் உடைய அந்த மாலை பொழுதில் அருங்கடி மூதூர் மருகில் போகி யாழ் இசை இனவண்டு ஆர்ப்ப நெல்லோடு நாளி கொண்ட நரிவி முல்லை. துன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த மாலை பொழுதில் முதிய பெண்கள் மிகுந்த காவலை உடைய ஊர்பக்கம் சென்றார்கள். யாழிசை போன்று ஒழிக்கும் வண்டுகள் சூழ்ந்து ஆரவரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் முல்லை மலர்கள் நறுமணம் கொண்ட அரும்புகள் போல மலர்ந்து காட்சியளித்தது. அந்த நேரத்தில் அந்த முதுமகளானவள் எதற்காக அங்கே சென்றாள் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அரும்பு அவிழ் அலறி தூய் கை தொழுது பெருமுது பெண்டீர். பெருமுது அப்படின்னா முதுமை என்றாலே வயதான பெண்கள், அது பெருமுது என்பது மிக வயதான பெண்கள். விருச்சி நிற்ப, விருச்சி என்பது சகுனம், சகுனம் பார்த்தல், அதாவது நல்ல சொல் கேட்டல். அப்படி நல்ல சொல் கேட்பதற்காக, ஏனென்றால் அந்த மாலை பொழுதில் மிகுந்த மழை பெய்கிறது, தலைவி தலைவனை விட்டு பிரிந்து இருக்கிறாள், தலைவன் வினை மேற் சென்று இருக்கிறான். அப்படி சென்ற தலைவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த முதிர் வயதுடைய பெண்களெல்லாம் நல்ல சகுனம் கேட்பதற்காக
சென்றனர். சிறு தாம்பு தொடுத்த பசலை கன்றின் உரு துயர் அளமலர் நோக்கி சிறு தாம்பு சிறிய கயிறை தன் கழுத்தில் கட்டிக்கொண்ட சில கன்று சிறிய கன்றுகள்லாம் அங்கே இருந்துச்சு. அந்த கன்றுகள் உரு துயர் அளமரல் நோக்கி அவங்க வந்து ரொம்ப துயரத்தோடு அது பார்த்து கொண்டிருந்தது. ஆய் மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல். அவள் வந்து இடைமகள், அந்த பசுக்களை மேய்க்கின்ற பெண்ணானவள் சொல்லுகிறாள் அந்த கன்றுக்குட்டியிடம், கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்த்திர, வளைந்த கோள்களை உடைய இடையர்களெல்லாம் அந்த ஆடு மாடுகளை மேய்த்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அந்த கன்றுக்குட்டிக்கு உணவு கிடைக்கும் என்று சொல்கிறாள். அந்த நன் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம், முதியவர்கள் நன்மொழி கேட்கிறார்கள். இப்பொழுது இந்த செய்யுளின் சொல்லும் பொருளும், நனந்தலை உலகம் அகன்ற உலகம், நேமி வளம்புரி சங்கு, கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல், நருவி நறுமணமுடைய மலர்கள், தூய் தூவி, இவையெல்லாம் பொருள். இலக்கண குறிப்பு பாருங்க, மூதூர் என்பது பண்புத்தொகை, உருத்துயர் வினைத்தொகை, கை தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை என்பது உரிச்சொல். பகுபத உறுப்பிலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா பொறித்த என்பதை நாம் எவ்வாறு பிரிப்பது, பொறி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ என பிரிக்கலாம். பொறி என்பது பகுதி, இத் என்பது சந்தி, இத் என்பது இறந்தகால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. இவ்வாறு பகுபத உறுப்பிலக்கணத்தை நம்ம எழுதலாம். அடுத்தது இந்த இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா, மூதூர் என்பது முதுமை ப்ளஸ் ஊர், பண்பை குறிப்பதால் அது பண்புத்தொகை எனப்படுகிறது. முல்லை நிலத்தினுடைய முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருளை இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கலாம். இந்த முதற்பொருள் என்பது நிலமும் பொழுதும் சேர்வது முதற்பொருள் எனப்படும். முல்லை நிலத்திற்குரிய நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் ஆகும். பொழுது பெரும்பொழுது சிறும்பொழுது, கார்காலம் ஆவணி புரட்டாசி ஆகிய பெரும்பொழுதுகளாகும். மாலை என்பது சிறு பொழுதாகும். கருப்பொருள் பார்த்திங்கன்னா நீர் மரம் பூ. உரிப்பொருள் பார்த்திங்கன்னா இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், அதாவது காத்திருத்தல், தலைவன் தலைவி தலைவன் வருவதற்காக காத்திருப்பது என்று பொருள்படுகிறது. இப்பகுதியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெடுவினா முல்லைப்பாட்டின் கார்கால செய்தியை விவரிக்க. நன்றி.